ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது செல்ஃப் வேக்ஸிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான். ஸோ இந்த செல்ஃப் வேக்ஸிங் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய பர்சனல் ஃபீட்பேக்கை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு வேலையாக இருக்கா அது வந்து வேக்சின் பண்ணிக்கலாம். ஏன்னா த்ரெட்டிங் வந்து செல்ஃபாக பண்ணுறது வந்து கொஞ்சம் வலிக்கும், இதுவும் வலிக்குது தான், இல்லைலாம் சொல்ல மாட்டேன், இதுவும் வலிக்கு இருக்குதா, பட் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும்ல, அதுக்காக நான் இந்த வேக்சிங் மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நான் எப்படி ட்ரை பண்ணேன், என்ன மெத்தடில் யூஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். பொதுவாகவே வேக்ஸிங்ன்றது வந்து வலிக்காதெல்லாம் இல்லை, வலிக்கும், கண்டிப்பாக வலிக்கும். சரி, அது ஏன் வந்து ஐப்ரோஸ்க்கு வந்து நான் பண்ணேன் அப்படின்னா, நம்ம செல்ஃபாக வந்து த்ரெட்டிங் வந்து பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி த்ரெட்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், கண்ணில் வந்து தண்ணி வரும். என்ன கேட்டிங்கன்னா வந்து த்ரெட்டிங், அதாவது ஐப்ரோ த்ரெட்டிங் மூலயமா வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இல்லை வேக்ஸிங் மூலயமா ரிமூவ் பண்ணுறதுக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம த்ரெட்டிங் வந்து செல்ஃபாக ரிமூவ் பண்ணும்போது கண்ணில் வந்து தண்ணி மட்டும் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, ரொம்ப வந்து வலிக்கும். வேக்ஸிங்கை பொறுத்தவரையும் எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, த்ரெட்டிங்கை விட வந்து பெயின் கம்மி, ஆனால் எடுத்து முடிச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 லிருந்து ஒரு 10 நிமிஷம் மச்சம் எரிச்சல் அப்படின்றது வந்து இருக்குது. அதிகமாக இருக்குன்னா இங்கே இல்லை, நம்ம அப்பர் லிப்ஸ் லோவர் லிப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து எரிச்சலாக இருக்குது. குறைக்கிறதுக்கு தான் வந்து ஜெல், ஐஸ் கியூப்ஸ் இது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இங்கே விட வேக்ஸிங் ரொம்பவே வந்து ஈஸி, டைமும் வந்து சேவிங் ஆகுது. ஆனால் ஒரு விஷயம், ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ண தெரியல தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் ஹீட்டாக அந்த வேக்ஸ் கிரீம் எடுத்து அப்ளை பண்ணிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்லாம் ரொம்ப வந்து சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா. ஹீட்டாக நீங்கள் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் கூட வந்து ஃபீல் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம், சுற்றும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அவசரத்தில் ஏதாவது அப்ளை பண்ணுறேன்ட்டு ஐப்ரோ ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராப்ஸை பிடிச்சி இழுக்கும் போது ஐப்ரோஸ் ஹேரும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் வந்து சின்ன சின்ன ஏரியாவாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி, நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த க்ரீம் வந்து எந்த அளவு வந்து சூடு இருக்குது அப்படின்றத வந்து உங்கள் கையில் இங்கே வச்சு நீங்கள் லைட்டாக செக் பண்ணிட்டு அப்புறமா வந்து ஸ்ட்ராப்ஸ் ரிமூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இது நம்ம எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஹீட்டை, வேக்ஸை ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ஃபாக்ஸ் பிராண்டோடைய சிங்கிள் வேக்ஸ் வார்மர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருவேளை உங்ககிட்ட இந்த ஹீட்டர் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து தண்ணியை சுட வச்சு அந்த தண்ணி உள்ள ஒரு சில்வர் கப்பில் வந்து இந்த வேக்ஸ் க்ரீமை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அதை மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், அந்த சுடு தண்ணி வந்து எப்பவுமே வந்து அந்த சூடாகவே இருக்கணும். அந்த வேக்ஸை வந்து மெல்ட் ஆகிற கண்டிஷன் அது வச்சிருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துங்க. ஸோ நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், இது வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். அதில் வந்து உள்ள வச்சுன்னு ஒரு பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து தனியாக எடுத்துகிட்டு செப்பரேட்டாக யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ வந்து நமக்கு மிஷின் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நான் இந்த வேக்ஸ் வார்மர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் க்ரீம் பார்த்தீங்கன்னா 2 க்ரீம் இருக்குது, ஒன்று வந்து சாக்லேட், இன்னொன்று வந்து ஒயிட் சாக்லேட். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறது ஒயிட் சாக்லேட்டு ஃப்ளேவர் தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதை நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பேட்டலா இல்லை ஏதாவது உங்ககிட்ட இருக்கிற உடல் ஸ்பூன் இல்லை என்ன ஸ்பூனாக இருக்கட்டும், நீங்கள் அதை மாதிரி உள்ளே விட்டு இதுமாதிரி ரோல் பண்ணிங்கன்னா க்ரீம் வந்து அந்த ஸ்பூன்லேயோ இல்லை அந்த ஸ்பேட்டலாவிலையோ வந்து வந்துடும். இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க எடுத்திங்கன்னா க்ரீம்லாம் வந்து வெளியே சிந்தாமல் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து வந்துடும். மீதி இருக்கிற க்ரீமை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், இல்லைனா வந்து அந்த வேக்ஸ் க்ரீம் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டுரும். ஸோ இந்த வேக்ஸ் வார்மரில் பாருங்கள், எனக்கு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, அதேமாரி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதனால் வந்து ஃபுல் ஹீட்டாக 100 டெம்பரேச்சரில் வந்து நான் வச்சு ஃபுல்லாக வந்து ஹீட் பண்ண போகிறேன். அப்புறமா வந்து அதை வந்து வார்மில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நமக்கு என்ன ஹீட்டில் வந்து மெயின்டைன் ஆகணுமோ அந்த ஹீட்டில் வந்து வச்சு நம்ம வந்து வேக்ஸ் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா வந்து மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்பூனில் ஏதோ ஸ்பேட்டலில் இருந்தோ நீங்கள் அந்த க்ரீமை வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க, அது வந்து மெல்ட் ஆகிறோம். அதுக்குள்ளே நமக்கு அதுக்கு தேவையான மற்ற திங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வேக்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுற ஸ்ட்ரிப்ஸ் வேணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸை ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஐப்ரோஸ் தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுங்க, சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க.
நான் இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு டால்கம் பவுடர் இல்லை பேபி பவுடர் உங்ககிட்ட என்ன பவுடர் இருக்கோ அந்த பவுடர் வேணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டில் சின்னதாக ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஐப்ரோஸ் வந்து சின்னதாக இருக்கும் இல்லையா அந்த இடம் சுற்றி, அதனால் வந்து ஒரு சின்ன ஸ்பேட்டில் வந்து நம்ம ஐப்ரோஸ் மேலே அப்ளை பண்ணுறதுக்காக அந்த யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பென்சில் வேணும் நம்ம, ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்ட்ராஸ் ஹேர் மட்டும் தான் எடுக்கணும், நம்மளுடைய ஐப்ரோஸ் ஹேர் வந்து அது எடுக்கக்கூடாது. அதனால் வந்து நம்ம ஐப்ரோ ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து ஹீட் டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன், இப்போ மெல்ட் ஆகிடுச்சு, செக் பண்ணிக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய கையில் வந்து கரெக்டாக வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வந்து ஐப்ரோஸ் வந்து போட போகிறேன். ஸோ நான் பவுடர் போட்டு என்னோடய கையில் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே நான் இது பண்ணிட்டேன், அது வந்து கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகலை, எனக்கு வந்து கையில் வந்து நல்லாவே வந்து வந்துருச்சு ஹேர். அதனால் இப்போ நான் டேரெக்டாக வந்து ஐப்ரோஸ் வந்து எடுக்க போகிறேன் வேக்ஸ் பண்ணி. இப்போ இந்த மாதிரி ஒரு பென்சில் வச்சு ஐப்ரோஸ் ஷேப் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹேர் நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணுற அளவு வந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உங்கள் ஐப்ரோஸ் பென்சில் வச்சு ஷேப் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக ஒரு டார்க் ஷேப் உங்களுக்கு வந்து தெரியணும், எக்ஸ்ட்ரா ஹேர் எது உங்களுடைய ஷேப் ஹேர் எது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும். இப்போது நான் எக்ஸ்ட்ராஸ் ஹேர் மேலெல்லாம் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது எக்ஸ்ட்ராஸ் ஹேர்ஸையும் காட்டும், அதே சமயம் நம்ம ஒரிஜினல் ஐப்ரோ ஷேப் ஹேர் மேல் லைட்டாக அந்த பவுடர் படுறதுனால அந்த க்ரீம் பட்டால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த ஸ்ட்ராப்ஸில் வந்து ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ சின்ன அந்த ஸ்பேட்டலால் நான் க்ரீம் எடுத்துகிட்டு லைட்டாக எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு லைட்டாக எடுங்க ஃபஸ்ட்டு, எடுத்துகிட்டு சூடு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இனிஷியல்லேருந்து ஒரு லைனாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா அதை வந்து அப்ளை பண்ண வந்து ஆரம்பிங்க. ஸோ நம்ம வந்து ஷேப் வேணும் இல்லையா, அதனால் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம ஐப்ரோஸ் எடுக்கும்போது த்ரெட்டிங் பண்ணும்போது எந்த மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கினாப்புல பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப ஒட்டினாப்புல அந்த க்ரீமை வந்து பூசாமல் கொஞ்சம் மேலே தள்ள மாதிரியே வந்து அந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேணுன்றப்ப லைட்டாக வந்து க்ரீமை கீழே இறக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ராப்ஸில் வந்து ரெண்டு சைடு இருக்கும், ஒன்று வந்து சாஃப்டாக இருக்கும், ஒன்று ரஃப்பாக இருக்கும். அதில் வந்து எந்த பக்கம் ரஃப்பாக இருக்கோ அந்த சைடை வந்து ஸ்கின் மேலே வச்ச மாதிரி நல்லா வச்சு தேய்ச்சிட்டு ஹேர் எந்த பக்கம் வளர்ந்துருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பிடிச்சி இழுக்கணும். இப்போ வந்து மேல் பக்கமாக வந்து ஹேர் வளர்ந்துருந்துன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராப்ஸை கீழ்பக்கமாக பிடிச்சி இழுக்கணும், அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்து ஹேர் வந்துடும். அவ்வளோதான், இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து பண்ண போகிறோம். இப்போ ஹேர் நல்லாவே வந்துடுச்சு பாருங்கள், அந்த சைடில் இருந்த எக்ஸ்ட்ராஸ் ஹேர் நிறையா வந்து சின்ன ஒரு சில இடத்துல தான் சின்ன சின்ன குட்டி குட்டி ஹேர் வந்து இருக்குது. அதை நம்ம இதே மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிடிச்சி இழுக்க இழுக்க எல்லா ஹேருமே வந்து வந்துடும். நான் மறுபடியும் இன்னொரு தடவை க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி இன்னொரு தடவை நான் வந்து ஸ்ட்ராப்ஸ் போட்டு அந்த வேக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் இன்னும் இருக்கிற அதில் குட்டி குட்டி ஹேர் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக வந்து அந்த இடம் நல்லா ப்ரைட்டாக வந்து தெரியும். அந்த மாதிரி பண்ணுறதுக்காக இன்னொரு தடவை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்ட்ராப்ஸை பாதி யூஸ் பண்ணியிருப்பீங்க, பாதி யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது யூஸ் பண்ணதை அப்படியே வந்து உள்வாட்டமாக மடிச்சுட்டு அதை பிடிச்சிக்கோங்க. அண்ட் யூஸ் பண்ணாதை வந்து நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் க்ரீம் ஐப்ரோவில் பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பவுடரை வந்து ஸ்பாஞ்சில் வந்து தொட்டு ஸ்பஞ்சில் தொட்டு அது வந்து அப்படியே தொட்டு தொட்டு எடுங்க. ஸோ அதில் இருக்கிற அந்த க்ரீம் வந்து உங்கள் முடியில் ஒட்டாமல் கொஞ்சம் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ ஐப்ரோக்கு கீழே இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஐப்ரோ வந்து வேக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே பண்ண மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து பவுடர் வந்து அப்ளை பண்ணிங்க. ஏன்னா மேலே இருக்கிற ஸ்கின்னை விட ஐப்ரோ கீழே இருக்கிற ஸ்கின் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் ஐப்ரோ லிட் மேலே ஃபுல்லாகவே நீங்கள் பவுடரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு அந்த ஷேப் நல்லா மேலே தூக்கினாப்புல அந்த சதியும் நல்லா ஸ்ட்ரிப்பாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஸ்ட்ராப்ஸ் போட்டுட்டு எடுங்க. எடுக்கும்போது ஸ்கின்னை நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு தான் எடுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஸ்கின்னை விட்டுட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா சதை கையோடு வந்துடும். ஸ்ட்ராப்ஸை கரெக்டாக வந்து அந்த க்ரீம் மேலே எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற நம்ம ஐப்ரோ ஹேர் மேலே படாமல் நீங்கள் வந்து பார்த்து பிடிச்சி அதை வந்து ஒட்ட வச்சு நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டே எடுங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட்டோ இல்லை வேறு எந்த எரிச்சலோ வந்து அங்கே இருக்காது. சொல்லப்போனால் வேக்ஸிங்லாம் ஐப்ரோஸ் வேக்ஸ் பண்ணும்போது வலி அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. 50% கிட்டத்தட்ட நம்ம த்ரெட்டிங் பண்ணுறதுல ஒரு 50% கூட வேக்ஸிங்கில் வந்து நமக்கு வந்து வலி இல்லை. ஆனால் வந்து அப்பர் லிப் பண்ணும்போது வலி வந்து அதிகமாக இருக்குது. நார்மலாகவே நம்ம த்ரெட்டிங் பண்ணும்போது அப்பர் லிப் லோவர் லிப்பில் வந்து வலி சில பேருக்கு மறுநாள் வரைய கூட இருக்கும். இதுலேயும் அதுமாரி தான் கையே வைக்க முடியல. ரொம்ப வந்து அப்பர் லிப் லோவர் லிப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வந்து பெயினாக இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆயிட்டு கூட ஒரு விதமான எரிச்சல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து கையை வச்சா வந்து வலிக்கிற ஸ்டேஜுக்கு போச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் வந்து பண்ணி முடிச்சுட்ட உடனேவே நீங்கள் வந்து ஐஸ் கியூப் வச்சு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வலி வந்து அந்த இடம் மறுத்து போய் உங்களுக்கு வலி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து சரியாயிடும். நீங்கள் ஒரு சைட் முடித்த உடனே ஒரு காட்டன் பஞ்சில் தண்ணியை தொடச்சிடுங்க ஃபுல்லாக. உங்கள் ஐப்ரோஸ் ஃபுல்லாக வந்து அந்த க்ரீம் போட்ட இடத்துலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கையோடு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் ஜெல்லு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க. அப்படி அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் கூட அதை வச்சு ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன ஒரு மசாஜ் பண்ணிவிடுங்க. அதுதான் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம அப்பர் லிப் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பவுடரை அப்ளை பண்ண போகிறோம். பவுடர் ஏன்னா அங்கே ஏதாவது நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டிங்ஸ் ஆயில்னஸ் இருந்ததுன்னா அது ட்ரை ஆகிடும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து க்ரீம் நம்ம போட்டால் கூட அந்த ஸ்ட்ரிப்ஸில் வந்து அந்த க்ரீம் வந்து படும், முடி வந்து அந்த ஸ்ட்ரிப்ஸோடு வரும். அப்படி இல்லைன்னா ஈரமாக இருந்துச்சுன்னா அந்த முடி நம்ம ஸ்கின்லேயே இருக்கும், வெளியே வந்து வராது. அதுக்காக தான் பவுடர் அப்ளை பண்ணி அந்த இடத்த ட்ரை ஆக்கிறது. இந்த மாரி ஆக்கிட்டு நம்ம வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதாவது எந்த டேரக்ட் ஹேர் வளருதோ அந்த டைரக்ஷனில் நம்ம க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த ஸ்ட்ராப்ஸை பிடிச்சி ஹேர் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதே ஃபார்முலா தான், இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் நம்ம பண்ண போகிற இடம் ஃபுல்லாகவே வந்து ஆப்போசிட் சைடில் எடுக்கணும், சேம் சைடில் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வேக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஃபைனலாக வேக்ஸிங் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நான் ஃபேஸை வந்து ஒரு நார்மல் கோல்டு வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு சும்மா வந்து டவல் ட்ரை வந்து பண்ணுறேன். தொட்டு தொட்டு எடுக்கணும், போட்டு தேய்க்கக்கூடாது. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஜெல்லு மாய்ஸ்சரைசர் அது இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் வச்சு உங்களுடைய ஃபேஸை வந்து ஜில் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப மெயின். இதுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்கும் நம்ம வேக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். நான் இப்போ வந்து என்கிட்ட இருக்க இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் என்ன தான் யூஸ் பண்ணாலும் அந்த எரிச்சல்றது வந்து அப்பர் லிப்பில் வந்து பயங்கரமாக வந்து இருந்துச்சு தான். நீங்கள் வந்து இதை விட பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஆனால் மறுநாள் எனக்கு அது எல்லாமே சரியாயிடுச்சு, ஸ்கின்னு நார்மலாக ஆகிடுச்சு, வேறு எந்த ஒரு ஃபால்ட்டு ப்ராப்ளமும் எனக்கு வரல. ஸோ இதுதான் என்னுடைய ஃபீட்பேக் நான் வந்து செல்ஃப் வாக்ஸிங் பண்ணதில். ஸோ உங்களுக்கு செல்ஃப் வாக்ஸிங் பண்ணணும்னா ஸோ தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம், பட் கேர்ஃபுல்லாக பண்ணிங்க. கொஞ்சம் எரிச்சல் தான் அப்போ தாங்க முடியல, மற்றபடி வந்து வேறு எதுவுமே இல்லை. நல்லா சாஃப்டாக இருந்தது. பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பளிச்சின்னு ஒரு க்ளோவாக வந்து இருந்தது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.